ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் சேலஞ்ச் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் சென்னை எட்டு ஓகேங்களா முதல்ல வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம எந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தாலும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பக்காவாக பார்த்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அது எப்படி எப்படி கேட்பாங்க எதுலேருந்து வரும் ஸோ எது மாதிரிலாம் வரும் எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணலாம் எப்படி இது பண்ணணும் எப்படி அதில் பாஸ் பண்ணிட்டு உள்ள சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் இப்போ நம்ம அந்த வகையில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பியோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க ஹைட் எவ்வளோ எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் எல்லாமே தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள் எவ்வளோ வேக்கண்ட்டுன்றது நம்மளுக்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா காலி பணியிடங்கள்னு இடங்கள்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஆறு பேர் ஓகேங்களா அதில் அதில் வந்து இரண்டாம் நிலை காவலர் ஓகேங்களா அதான் ஆயுதப்படை மாவட்டம் அதான் ஏஆர் டிஎஸ்பி இவங்களாம் எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா பெண்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி பேர் ஆண்கள் மட்டும் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஓகேங்களா அதே வந்து சிறைத்துறை நூற்றி எண்பத்தாறு பேர் ஆண்களும் பெண்கள் வந்து இருபத்தி ரெண்டு பேரும் தீயணைப்பு துறையில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் யாராவது கிடையாது ஓகேங்களா இது தவிர அறுபத்தி ரெண்டு பின்னடைவு காலி காலிப்பணியிடங்கள் உள்ளதுன்றாங்க இதில் ஒன்றுமே கிடையாதுங்க அறுபத்தெண்டு பின்னடைவு கழிப்படங்கள்லாம் ஆல்ரெடி பிஎஸ்சி எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிட்டு போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க அவங்களாம் வந்து டியூட்டியில் இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு ஜாப் இப்போ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை குரூப் டூவில் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களாம் அந்த வேலை கிடச்சி போய்ட்டு இருப்பாங்க அந்த அறுபத்தெண்டு ரெண்டு வேக்கண்ட்டு இதில் தானே எடுக்கப்பட்றாங்க அந்த அறுபத்தெண்டு வேக்கண்டில் எது எதுக்குன்னா ஆயுதப்படையில் ஏழு பேரும் சிறைத்துறை படையில் பன்னெண்டு பேரும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் நாற்பத்தி மூணு பேரும் எடுக்கிறாங்க அப்புறம் வந்து இதோட பேஸ்கேல் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாய் வாங்கலாம் அதில் ஓகேங்களா இது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாவது வகுப்பு ஓகேங்களா டென்த்து படிச்சுருந்தாலே போதும் ஓகேங்களா நீங்கள் டென்த்து படிக்காத ஐஐடியெலாம் படிச்சிருந்திங்கன்னா அது குவாலிஃபைலாம் கிடையாது டென்த்து படிச்சுட்டு அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் படிச்சிடலாம் ஓகேங்களா ஆனால் பேசிக் உங்களுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் ஏஜ் வயசு பாருங்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அந்த வயது உச்ச வரம்பு மாற்றிருக்கும் ஓகேங்களா இப்போ பிசி ஓபிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அது ஆதி திராவிடர் அதான் இந்த எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் இவங்களாம் வந்து இருபத்தொம்பது வயசு இருக்குது ஆதரவற்றோர் இந்த விதவைகள் அவங்களாம் வந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்குது அப்புறம் முக்கியமான விஷயம் முன்னாள் இராணுவத்தினர் முன்னாள் மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் இத்தேர்வுக்கு விண்ணப்பம் பெறப்பட்ட கடைசி தேர்தலுக்கு பின்னல் ஒரு ஆண்டு காலத்தில் ஓய்வு பெற்றுள்ள ராணுவ மற்றும் மத்திய துணை இராணுவப் படையினர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பத்தஞ்சு வயசுள்ளே இருக்குதுங்க இவ்வளோ நாற்பத்தஞ்சு வயசுள்ள இருக்குது இவங்களுக்கெல்லாம் வகுப்பு வாரி ஒதுக்கீடுங்கள்னு ஸோ பிசி ஓபிசி இவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ பர்சன்ட் பிரச்சிருக்காங்க சொல்லிட்டு எங்கள் கீழே எக்ஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த சிறப்பு ஒதுக்கீடுன்னு வாங்க பார்த்தீங்களா அது யார் யாருக்குன்னா இந்த முன்னாள் ராணுவத்தினர் மத்திய துணை ராணுவப் படையினர்லாம் இருந்தாங்களா அவங்களுக்குலாம் வந்து அஞ்சு பர்சன்ட் ஏதாவது ஒரு கிடை எக்ஸ்ட்ரா ஓகேங்களா விளையாட்டு வீரர்களுக்கு பத்து பர்சென்ட்டு நீங்கள் ஏதாவது நேஷ்னலில் அது மாதிரி ஏதாவது வின் பண்ணியிருந்திங்கன்னா அதாவது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் அல்லது தமிழ்நாட்டு ஒலிம்பிக் ஆணையத்தில் அல்லது இந்திய தேசிய ஒலிம்பிக் ஆணையத்தில் அங்கீகாரம் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுக் கழகம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாட்டு படிவம் ஒன்று படிவம் டூவை பெற்றிருந்தால் மற்றும் கல்லூரி முதல்வர் இயக்குனர் பல்கலைக்கழகம் கல்லூரி விளையாட்டு பொறுப்பு அதிகாரியிடமிருந்து விளையாட்டு படிவம் மூன்றரை பெற்றுள்ளவர்கள் தகுதி ஆனவர்கள் ஒன்றுமே இல்லைங்க நேஷனல் கேம் ஸ்டேட் கேம் ஏதாவது நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் போதும் இந்த பத்து பர்சன்டாக நீங்களும் ஒருத்தர் எலிஜிபிலிட்டி ஓகேங்களா ஆதரவற்ற விதவைகளுக்கு மூணு பர்சன்ட் ஓகேங்களா குறிப்பு என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த மேலே சொல்லப்பட்ட சிறப்பு ஒதுக்கீட்டு தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இல்லாவிட்டில் அக்காலி பணியிடங்கள் பொது ஒதுக்கீட்டுக்கு மாற்ற செய்யப்படும் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த மூணு சிறப்பு ஒதுக்கீடு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சப்போஸ் செலக்ட் ஆகிட்டு அவங்க வரலைன்னா இதை அப்படியே வந்து பொது ஓகேங்களா இந்த பிசி எம்பிசி இந்த ஓசி இவங்களுக்கு மாத்திரன்னு சொல்கிறாங்க அந்த அப்படியே அந்த ஒதுக்கீட்டை அடுத்து முக்கியமானது பாருங்கள் தேர்வு முறைகள் ஓகேங்களா மொத்தமாக வந்து எழுத்து தேர்வு எண்பது மதிப்பெணுக்கு நடைபெறும் ஓகேங்களா எயிட்டி மார்க்ஸ் வைப்பாங்க எழுத்துத் தெருவில் வந்து பொது அறிவு மற்றும் உளவியல் தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து உடற்கூறு அளத்தல் ஓகேங்களா இந்த உடற்கூறு அளத்தலில் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த இராணுவம் துணை இராணுவம் இந்த முன்னாள் துணை இராணுவத்தில் இருந்து இப்போது அப்ளிகேஷன் வச்சு பார்த்தீங்களா மூணாம் மாதம் விச் மீன்ஸ் அவங்க அந்த மூணாம் மாதம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதம்லாம் அவங்க டியூட்டிலேருந்துருப்பாங்க அவங்களுக்கு டியூட்டி முடிய போகுது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அவங்களாம் வந்து உடல் கூறு தகுதி தேர்வே கிடையாதுங்க அவங்களுக்குலாம் டேரெக்டாக ரன்னிங்கில் இருந்து போடுவாங்க அவங்க எல்லாருமே அப்புறம் இந்த உடல் தகுதி தேர்வு இல்லைன்றது அதே சேம் தான் அந்த உடல் தகுதி அவங்க எல்லாம் கிடையாதுன்றாங்க அப்புறம் வந்து இந்த ஃபிசிக்கல் எக்ஸாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா உடல் தேர்வு பேருக்கு மொத்தம் பதினஞ்சு மதிப்பெண் நடைபெறுகிறதுக்கு அதில் எக்ஸ்ப்ளேஷன் கீழே கொடுத்துருக்காங்க இந்த சிறப்பு மதிப்பெண்கள் அஞ்சு மார்க் கொடுப்பாங்க இந்த என்சிசிக்கு ரெண்டு மார்க்கு என்எஸ்எஸ்க்கு ஒரு மார்க்கு விளையாட்டு சான்றிதழ் தேசியத்தில் வச்சுருந்து அது ஒரு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு சான்றிதழ்னா அதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க அதோடய மதிப்பெண்ணே கொடுப்பாங்க நம்மளுக்கு அடுத்து பாருங்கள் எழுத்து தேர்வு ஓகேங்களா அந்த எண்பது மதிப்பெண் சொன்னோம் பார்த்தீங்களா பார்ட் ஏல வரக்கூடிய பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பது மார்க் அதான் கொள்குறி வகையினா வந்து நாலு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்துருவாங்க அதில் எதோ ஒரு ஆன்சர் இருந்தாங்களோ அதான் கொள்குறி பார்ட் பியில் கேட்கக்கூடிய உளவியல் ஓகேங்களா அதில் முப்பது மதிப்பெண் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் பாருங்க மொத்தம் எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதாங்க எக்ஸாம் நடக்குது இந்த எண்பது கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே பதில் நீங்கள் எழுத்துத் தேர்வு தகுதி பெற்ற மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் இருபத்தெட்டு மதிப்பெண்கள் விண்ணப்பத்திறன் பெற வேண்டும் ஓகேங்களா குறைந்தபட்சம் நீங்கள் இருபத்தெட்டு மார்க் நீங்கள் பாஸ் ஆகல ஓகேங்களா இருப்பினும் அடுத்த கட்ட தேர்வு உடற்கூடு அளத்தலுக்கு உடத்தூர் தேர்வுக்கு உடத்திறன் போட்டிகள் மற்றும் மசல் சான்றுகள் சரிபார்த்த விண்ணப்பத்திறன் பெரும் உர உயர்ந்தபட்ச மதிப்பெண்கள் ஸோ அதிகமாக வேக்கன்ட் வரதுனால யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதிலிருந்து ஒரு கட் ஆஃப் மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு அஞ்சு பேர்ன்ற விதத்தில் எடுப்பாங்க ஓகேங்களா அதுதான் ஒன்றுக்கு ஐந்து மடங்கு விண்ணப்பதாரர்களை எடுப்பண்ணுறாங்க ஓகேங்களா உடற்கூறு அளத்தல் என்ன ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ஓபிசி பிசி பிசி முஸ்லீம்ஸு இவங்க எல்லாருக்குமே வந்து ஆண்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் பெண்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது சென்டிமீட்டர் இருக்கணும் இந்த எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஆண்கள் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டரும் பெண்கள் நூற்றி ஐம்பத்தி சென்டிமீட்டர் இருந்தால் போதும் மார்பளவு ஆண்களுக்கு மட்டும் சாதாரண நிலையில் எண்பத்தோரு சென்டிமீட்டர் இருக்கணுங்க அதை வந்து மூச்சை உள் வாங்கிய நிலையில் ஓகேங்களா ஐந்து சென்டிமீட்டர் எக்ஸ்பிளைண்ட் பண்ணி காட்டணும் விரிச்சு காட்டணும் நாங்கள் அதை இது வந்து இந்த முன்னாள் இராணுவத்தில் வந்து யாருக்கு லாஸ்ட்டாக இந்த சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் உள்ள போஸ்டிங் டேரெக்டாக வராங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது முக்கியமாக இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்கள் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை ஏழு நிமிடத்தில் கடக்க வேண்டும் ஓகேங்களா எதிர ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வெறும் ஏழே நிமிஷத்தில் பெண்கள் மற்றும் திருநங்கை வந்து நானூறு மீட்டர் தூரத்தை இரண்டு நிமிடம் முப்பது வினாடிகள் ஓடி முடிக்க வேண்டும் முன்னாள் இராணுவத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஓடணும் அப்புறம் ஆண்களுக்கு பாருங்கள் கயிறு எறிதல் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் ஸோ கயிறு எருண்டு மேண்டு ஆனால் இந்த நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் ரெண்டுத்துல என்ன நீங்கள் வச்சுக்கலாம் லாங் ஜம்ப் இல்லை ஹை ஜம்ப் அப்புறம் நூறு மீட்டர் எடுத்துக்கலாம் இல்லை நானூறு மீட்டர் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ இது ரெண்டுக்கு மேண்ட ஆப்ஷன் ஆனால் கயிறு எல்லாருமே மேண்ட்ரி கண்டிப்பாக ஏரியா திருநீங்க பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நீளம் தாண்டுதல் அப்புறம் வந்து கிரிக்கெட் பண்டு எறிதல் அல்லது குண்டு எறிதல் தேர்ட் வந்து நூறு மீட்டர் அல்லது எண்ணூறு மீட்டர் ஓடுதல் முன்னாள் இராணுவத்தர் சேம்க நான் உங்களுக்கு வந்து குண்டு எரிதல் செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி இல்லை வந்து நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நூறு மீட்டர் அல்லது இரநூறு மீட்டர் இந்த மேலே சொன்னேன் இது எல்லாமே முடிஞ்சிச்சு நான் ஒன்று தாங்க நம்மளுக்கு அடுத்த கட்டமாக வந்து அந்த இது செக் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க உடல் எனது சர்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் இது இந்த என்சிசி என்எஸ்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கேம் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா மருத்துவ பற்றி சொல்கிறீங்க மெடிக்கல் செக்கப் ஓகேங்களா மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு உங்களுடைய இதுவை என்னன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களை டியூட்டியில் போட்டுருவாங்க இதுக்கு மேலே வர எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் இல்லை வரக்கூடிய ஐம்பது கொஸ்டின்ஸ் ஜிகே ஓகேங்களா அதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் அதை கேட்பாங்க பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜினால் வந்து உளவியல் அது வந்து ஒன்றும் பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு இருந்தால் போதும் அது சால்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம மனசில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி எக்ஸாம்னு எல்லாேருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போது நம்மளுடைய வேகம் முழு மூச்சோட செயல்பட வேண்டிய நேரம் இது இன்னும் இருக்கிற டைமிங்கில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இதில் இது பண்ணி பாஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த வேலையை வாங்குறதுன்னு மட்டும்தான் இருணும் ஏன்னா நாலு லட்சத்துக்கு மேலே இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனால் எடுக்கிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தொம்பது போஸ்ட் மட்டும்தான் இந்த டைம் நம்ம வேலை வாங்கியே தேரணும் இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் இதில் நம்ம வாழ்க்கை படிங்க எல்லாேரும் டைம் கண்டிப்பாக வந்து போலீஸ் ஆவீங்க ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் you ஃப்ரெண்ட்ஸ்